ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மள சில பேருக்கு பசி எடுக்காது, எப்போ பார்த்தாலும் ஏதோ வாமிட் வர மாதிரியே இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்ச் கொடுத்து விட்றோம், அது அப்படியே திரும்பி வரும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ரெமெடி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் டைஜஷன் தொந்தரவு, கேஸ் ட்ரபுள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சூப்பரான ஒரு சிம்பிளாக ஒரு டிப்ஸ் தான். ஸோ கட்டாயம் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போது ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், இது ரெண்டும் நல்லா பேன் காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுக்கணும். அதாவது வறுக்கணும்னா லைட்டெல்லாம் வறுக்கக்கூடாது, நல்லா கருக. அது வந்து ஒரு மாதிரி பொரியிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். கொஞ்ச நேரம் இப்படி விட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே படப்படன்னு பொரியும், அந்த மாதிரி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக கிடைக்கும். மிளகு ஜீரகம் ரெண்டையும் வந்து நல்லா இந்த மாதிரி சிவக்க வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு 1 அல்லது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகணும். இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணிக்கு கரெக்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சொல்லியிருக்கேன். இந்த அளவுகளை வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும், தலை தலைன்னு கொதிக்கணும். அப்படி கொதித்தா தான் இதோட எசன்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட்டாக இறங்கும். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீனி, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி தட்டி போடணும். நான் ஏன் ஜீனி சேர்க்குறேன்னா, வெள்ளமும் சேர்க்கலாம். சில டைம் வந்து வெள்ளம் போடுறாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி இருக்கும். இப்போ இது என் பையன் வந்து இன்றைக்கி வாமிட் வருது, பசிக்கலைன்னு சொன்னான், இது வந்து அவனுக்காக தான் செய்கிறேன். இந்த தண்ணி வந்து வாரத்துக்கு 1 அல்லது 2 தடவை குடிக்கலாம், ஈவினிங் டைமில் குடிக்கலாம், காலையில் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. சுத்தமாகவே பசிக்காதவங்க வந்து என்ன செய்யலாம், தனியா வித இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி ஈவினிங் அல்லது காலையில் குடிச்சா, ஈவினிங் குடிக்கிறது என்னை கேட்டால் பெஸ்ட்டு, நல்லா ஃபுல்லாக டைஜஷன் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.